ஆஸ்பர் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ், குர்ஆன் சுன்னாவை கற்பதற்கான நவீன கற்றல் முறை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்குரானுடைய அடுத்த பக்கத்தினுடைய விரிவுரை தஃப்ஸீரை இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இதில் இரண்டு அத்தியாயங்களை அதனுடைய விளக்கோர் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக 107வது அத்தியாயம் சூரா அல் மாஊன், அடுத்ததாக 108வது அத்தியாயம் சூரா அல் கௌசர். இந்த இரண்டு சூராக்களுடைய பொருள் என்ன, அதனுடைய விளக்க உரை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரைதல் லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல் லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் فَوَيْلٌ لِّلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَن صَلَاتِهِمْ سَاهُونَ الَّذِينَ هُمْ يُرَاءُونَ وَيَمْنَعُونَ الْمَاعُونَ. ஏழு வசனங்களை கொண்டு இந்த சூராவுடைய விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சூராவுடைய பெயர் அல் மாஊன். இறுதி வசனத்தில் ஏழாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல் மாஊன் என்பது இந்த சூராவுடைய பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. சூரா மாஊன் என்பது மக்காவில் இறக்கி அருளப்பட்ட அத்தியாயம், அல் மக்கியா என்று இதனுடைய பெயர் அறியப்படுகிறது. அல்ஹம்துலில்லா ஹைர். இந்த சூராவுடைய பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். அரைதல்லதி யுகத்திபு பித்தீன், அரைத நபியே நீர் பார்த்தீரா, அல்லதி ஒருவனை அத்தகையவனை, யுகத்திபு பொய்ப்பிக்கிறான், பித்தீன் நியாய தீர்ப்பு நாளை மறுமை நாளை, அரஐச என்றால் கேள்வி கேட்பது, ரஐச பார்த்தீரா, ஷரீப் ஷரீப்த என்றால் குடித்தீரா, அதே போன்று அரஐச நபி நீர் கண்டீரா பார்த்தீரா, அல்லது ஒரு ஆச்சரிய தோரணையில் கேட்பதை போன்று, பார்த்தீங்களா என்ன செஞ்சான் பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு கேள்விப்பட்டீங்களா அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்துல கேட்கிறான். இந்த மறுமையினாலே புய்ப்பிக்கக்கூடிய நிராகரிப்பாளக்கூடிய இந்த இழிவான செயலி நபியை நீர் கண்டீரா என்று அல்லாஹ் ஆச்சரிய தோரணையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அரைதல்லதி இத்தகவனை நீர் கண்டீரா, யுகத்திபு பொய்ப்பிக்கிறான், பித்தீன் நியாய தீர்ப்பு நாளை, மாலிகி யௌமித்தீனில் இந்த பொருளை நாம் படித்திருப்போம். அத்தீன் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. அத்தீன் என்று மறுமை நாளிற்கு, நியாய தீர்ப்பு நாளிற்கு குரானிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கின்றானே அது அவனை நீர் கண்டீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாய தீர்ப்பு நாளை குறித்த விளக்க உரை எவ்வளவோ கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு எத்தனையோ ஆதாரங்கள் மூலமாக மறுமை நாள் ஏற்படும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்க, அது இல்லை அது நடக்காது என்றும் சொல்லிக் கொண்டு சிலர் திரிகிறார்களே, நபியே அப்படிப்பட்டவர்களை கண்டீரா, அப்படிப்பட்ட அந்த முட்டாள்களை கண்டீரா என்று கேட்கும் தோரணையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கக்கூடிய ஒரு செய்தி. ஃபதாலிகல்லதி, அவன் எத்தகையவன் என்றால், அவனுடைய என்ன பண்பை பத்தி அல்லாஹ் இங்க சொல்ல வர்றான் என்று சொன்னால், அவனே அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். என்றால் விரட்டுறது, அதாவது பிடிக்காமல் அவர்களை துரத்துவது, விரட்டுவதற்கு த எது என்ற அரபி வார்த்தையில் பயன்படுத்தப்படும். எது ஒல் யச்சீம், அவன் எத்தகையவன் என்று சொன்னால் அனாதை பிள்ளைகளை விரட்டுகிறான். இரக்கமற்றவனாக அனாதைகளை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய மனிதன் என்பவன் அனாதைகளை ஆதரிப்பவனாக இருக்க வேண்டும். நபிசுல்லாஹ் சொன்னாங்க, அனாதைகளுடைய அனாதை பிள்ளைங்களுடைய தலையை தடை கொடுத்தா அந்த இறக்க குணம் என்பது ஏற்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்குமே அனாதைகளை பார்த்தா வந்து பரிதாபமும் ஒரு அவர்கள் மீது பரிவும் இறக்கமும் தான் வரும். ஆனா இந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடிய இந்த மக்கத்து முஷிரிக்கீன்கள் இருக்கக்கூடிய சில மிக மோசமான குணம் உள்ளவங்களுடைய பண்புகளை அல்லாஹ்வுல சொல்லும் பொழுது, ஃபஸாலிகல்லதி யதுல் யதீம், அனாதை பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் விரட்டுகிறார்கள். உணவு கேட்டு வந்தால் அல்லது உதவி கேட்டு வந்தால் அவர்களை எல்லாம் கிட்டையே வச்சுக்காம விரட்டுறாங்க. ஃபஸாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுத்து, மேலும் அவனுடைய தீய பண்பு என்ன, அடுத்த பண்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கேட்டார், வலா யஹுத்து, இந்த தீயவர்கள், இந்த மறுமையை பொய்ப்பிக்கக்கூடிய அனாதைகளை விரட்டக்கூடிய இந்த மோசமானவர்கள், வலா யஹுத்து, அவர்கள் ஆதரிப்பதும் இல்லை அல்லது ஆர்வப்படுத்துவோம், என்கரேஜிங் அப்படிங்கிறது ஹவ்த யஹுத்து என்று சொன்னால் ஆர்வப்படுத்துவது. நம்மனால முடியலன்னா மற்றவங்களை செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றது, இவன் தானும் செய்ய மாட்டான், வலா யஹுத்து, அவன் ஆர்வப்படுத்தவும் மாட்டான், அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதின் மீது, அலா மீது துஆம் உணவு
உணவு உணவளிப்பது. மிஸ்கின் ஏழைகள், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதன் மீது இவன் ஆர்வப்படுத்தவும் மாட்டான், அதன் பக்கம் வழிகாட்டவும் மாட்டான், தானும் உணவளிக்க மாட்டான், விரட்டுவான், மற்றவங்க செய்யறதையும் கூட ஆதரிக்க மாட்டான். மற்றவங்களாவது செய்யட்டுமே, என்னால முடியல, இவன் கஞ்சனா இருந்தா கூட சரி மற்றவங்களாவது கொடுக்கணும்னு சொல்லி வந்து மற்றவங்கள்ட்டயாவது சொல்லலாம், நீங்க ஏதோ பார்த்து செய்யுங்க, பாவம் நீங்க ஏதாவது கொஞ்சம் உணவுலீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த எண்ணம் கூட கிடையாது. மிக மோசமான பண்புள்ளவனாக இந்த முஷ்ரிக்கீன்கள், இந்த காஃபிர்கள், இந்த மறுமையை புய்ப்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது வசனம். ஆக இதிலிருந்து நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பண்பு நம்ம இடத்துல ஒருபோது இருந்துவிடக்கூடாது. சஹாபா பெருமக்களை பற்றி அல்லாஹ் சூரத்து தஹர், சூரா இன்சான் என்று அறியப்படக்கூடிய சூரத்து தஹரிலே சொல்லி காட்டும் பொழுது, வயத்துமூன துஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, சஹாபா பெருமக்கள் எப்படியாப்பட்டவர்கள், யுத்துமூன துஆம அவர்களை உணவளிப்பார்கள், வயத்துமூன துஆம அலா ஹுப்பிஹி அவர்களுக்கு அதன் மீது பிரியமும் தேவையும் இருந்த போதிலும் கூட பிறருக்கு அவர்கள் உணவளிப்பார்கள். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு அவர்கள் உணவளிப்பார். இந்த பண்பு தான் மூமிகளிடத்தில் இருக்க வேண்டும். உணவின் மீது நம்மளுக்கு ஆசை பிரியம் அல்லது தேவை இருந்த போதிலும் கூட நமக்கு இருப்பது போக ஏழை எளிய மக்களுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உணவளிப்பவர்களாக, உதவி செய்பவர்களாக இருக்கணும். சோறு ஆக்கி போட முடியலையா, சமைச்சு நம்மளால கொடுக்க முடியலையா, அவர்களுக்காக ஏதேனும் ஒரு ஊக்கத்தொகையை அல்லது ஒரு உதவி தொகையை நாம் கொடுத்து, ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதற்காக செயல்படுவனாக, அதற்காக ஒரு சப்போர்ட்டராக ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். இன்ன மனுத்துறைமுக்கும், அந்த மூமின்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அல்லாத்துல அதையும் சொல்லி காட்டுறோம். இன்ன மனுத்துறைமுக்கும் லிவஜி இல்ல, அல்லாவுடைய முகத்துக்காக நாங்கள் உணவளிக்கிறோம், பேருக்காக இல்ல, புகழுக்கா இல்ல, நான் தூக்கி கொடுத்தேன், இந்த ஆர்ஃபனேஜுக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் இவ்வளவு கொடுத்தேன், இந்த ஃபேமிலிக்கு நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த மதரசாக்கள்ல ஓதக்கூடிய மாணவர்களுக்கு நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த பேரு புகழ் அப்படிக்காக இருக்காது, கெத்துக்காக இருக்காது. அல்லாஹ் சொல்றான், இன்னும் ஷுகூரா, நாங்கள் பிரதிபலிப்பை எதிர்பார்த்தோ, பாராட்டுகளை நன்றிகளை எதிர்பார்த்தோ செய்யவில்லை என்று இந்த சஹாபாக்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த உணர்வை சொல்லி காட்டுறான். இங்க சூரத்துல் மௌனிலே மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அந்த வறண்ட, அந்த கர்வம் பிடித்தவர்களுடைய பண்புகளை பத்தி சொல்லி காட்டும் பொழுது ஏன் அனாதைகளை விரட்டுறாங்க. அதே போன்று மற்றவங்க உணவளிப்பதன் மீது அவங்க ஆர்வப்படுத்துறதில்ல, தானு செய்யறதில்ல, மற்றவங்களை என்கரேஜ் பண்றதில்ல, இது மிக மோசமான ஒரு பண்பு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தொடரக்கூடிய செய்தி, ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடா, தொழுகாதவங்களுக்கு தானே கேடு, இது என்ன தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொன்னால், விரிவிரியில் பார்க்கும் பொழுது மாஷா அல்லாஹ் தஃப்சீரில் இப்னு கஸீர் போன்ற பெரும்பான்மையான சிறந்த தஃப்சீர் நூல்களில் பார்க்கும் பொழுது அழகான விரிவுரைகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கக்கூடிய விளக்க உரைகளையும் இதன் பின்னணியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஃபவைலில் முஸல்லின் என்று சொன்னால் தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் பொத்தாம் பொதுவாக சொல்லவில்லை. எப்படிப்பட்ட தொழுகை, அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தங்களது தொழுகையில் கவனமற்று இருந்தார்களோ. ஃபவைல் எனவே கேடுதான் என்று பொருள். வயல் என்று சொன்னால் கேடு, நரகம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, நரகத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் வயல் என்று சொல்லப்படும். கேடுதான், நஷ்டம் தான், நரக வேதனை தான். லில் முசல்லின், சொல்லாயு சொல்லி முசல் என்றால் தொழுபவன், லில் முசல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடுதான். யார் அந்த தொழுகையாளிகள், அல்லதீன் அவர்கள், எத்தகையவர்கள் என்றால் அல்லதீன ஹும் அவர்கள் தங்களது தொழுகையில் சாஹூன், கவனமற்றவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருப்பார்கள். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, யார் அந்த தொழுகையில் கவனமற்றவர்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் கூறிய பதில், சஹாபி அபி வகாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்த, அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது இப்னு கஸீர் போன்ற ஹதீஸ் கிதாபில். நாம பார்க்கலாம், ஹும் அவர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யுஅக்கிரூன ஸலாத்த அன் வக்தஹா, யார் தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டும் தாமதிக்கிறார்களோ அவர்கள்தான் தொழுகையை பாலடிக்கக்கூடியவர்கள், தொழுகையில் பராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏதோ நான் தொழுகிறேன், நான் நினைச்ச நேரத்தை தொழுவேன், நானும் தொழுகாளி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஜும்மாக்கு தொழுகிறவங்களும் தொழுகாளின்னு நினைச்சுக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பிறநாளை தொழுவும் தொழுகையில நினைச்சுக்கிறாங்க. அல்லது வாய்ப்பு கிடைக்குமோ, நேரம் கிடைக்கும் போது வாய்ப்பு இருந்தா ஒரு தொழுவேன், அடுத்து வாய்ப்பு கிடைச்சா இஷா தொழுவேன், வேலைக்கு போயிட்டா தொழுவ முடியாது, வெளியே போயிட்டா தொழுவ முடியாது. இப்படித்தானே வந்து தொழுகையாளிகளாக தன்னைத்தானே நினைத்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் ஏமாந்து கொண்டிருக்கிறது. தொழுகை விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், தொழுகையே இல்லாமல் இருப்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேறு கருத்தில் அது ஒரு நேர தொழுகை வேண்டும் என்று விற்றாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதுதான். ஆனால் இங்கு விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், நேரம் கிடைக்குமோ தொழக்கூடியவர்கள், தொழுகை தொடர்ச்சியாக இல்லாமல் நிறைவேற்றக்கூடியவர்கள்,
இப்படி விட்டுவிட்டு தொழக்கூடியவர்களுக்கான அந்த தொழுகியாளிகளுக்கு கேடுதான். அது தொழுகையாக அது கருதப்படாது, அது பேணி பாதுகாத்து தொழப்படக்கூடிய தொழுகையாக கருதப்படாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஸாஹூன், அல்லதீனஹும் யுராஊன். அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன் அவர்கள், ஹும் அவர்களை, யுராஊன் அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகிறார்கள். ஷோ ஆஃப், திகாவட், பிறருக்கு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க தொழுகிறாங்க. தொழுகலன்னா நம்மள தொழுகையாளிலன்னு சொல்லிடுவாங்க. நம்மளா முஸ்லீமான்னு கேள்வி கேட்டுறோம், இல்லை தொழுக மாற்றார் இவர் அப்படின்னு சொல்லி வந்துடக்கூடாது. நானும் நமாஜி தான், நானும் தொழுகையாளி தான், நானும் முசல்லி தான் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்களே, என் உம்மத் விஷயத்துல நான் ரொம்ப அதிகமா இன்ன அஹுமா அஹாஃபு அலா உம்மத் அஸ்ஸிர்கல் அஷிர்கல் அஸ்கர், நான் உம்மத் விஷயத்துல ரொம்ப அதிகமா பயப்படுறது சின்ன ஷிர்க்கு பயப்படுற சஹாபகள் கேட்டு, அது என்ன சின்ன ஷிர்க்கு? ஒமாஹு அஷிர்கல் அஸ்கர் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரியா, பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்று செய்யக்கூடியதான் ஷிர்குல் அஸ்கர். ஆக பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுபவர்கள், பிறருக்கு காண்பிப்பதற்காக தான தர்மம் செய்பவர்கள், இது இவர்கள் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் நம்மால் பார்க்க முடியும். இப்னு கசீரில் ஒரு ரிவாயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதாவது தபரானியில் அறிவிக்கப்பட்ட செய்தி இப்னு அப்பாஸ் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அல் முத்தசத்திக்கு ஃபீ கைரி ராத்தில்லா, அதாவது நரகத்தில் ஒரு 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 பகுதி இருக்கிறது, அந்த பகுதி, அந்த பகுதியில் சில குறிப்பிட்ட நபர்கள் வேதனை செய்யப்படுவார். யார் என்று சொன்னால், பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுக்காக வேண்டி இல்லாமல் அமல் செய்தவர்கள், குறிப்பாக சதக்கா தர்மம் போன்ற செயல்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய திருமுகத்திற்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லது அவர்களிடத்தில் நன்பேறு வாங்க வேண்டும் என்பதற்காக, பாராட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படியேப்பட்ட நரகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதாக நம்மளுடைய அமல் என்பது அல்லாவுக்காக வேண்டி மற்றும் இருக்க வேண்டும். இந்த முஷிரிக்கீன்களுடைய பண்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் அற்பமான சாதாரண பொருளை கூட தடுப்பார்கள். மனாய் எம்னா எம்னா ஊன் என்று சொன்னால் தடுப்பார்கள். அல் மூன் என்று சொன்னால் சாதாரண பொருள், அற்பமான பொருட்களையும் கூட கொடுக்க விடாமல் தடுப்பார்கள். அதாவது மோசமான பண்பு, அனாதைகளுக்கு உணவளிக்க மாட்டாங்க, அனாதைகளை விரட்டுவாங்க, மற்றவங்க உணவளிச்சா கூட ஓ எம்னா ஊனல் மாவுன் அதை கூட தடுப்பாங்க, உணவளிக்காதீங்க, நீங்க வந்து காசு செலவு பண்ணாதீங்க, உங்களை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க மக்களை பாருங்க, ஏன் ஊரானுக்கெல்லாம் நீங்க வாரி வழங்குறீங்க, ஏன் இவங்களுக்குலாம் நீங்க தான தர்மம் கொடுக்கணும், உங்களுடைய சொத்து பத்தை வந்து நீங்க பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி தானும் செய்ய மாட்டார்கள், பிறரையும் செய்யும்படி ஏவ மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட அந்த தீயவர்களுடைய பண்புல சொல்றான். இந்த பண்பு நம்மிடத்துல வந்துடக்கூடாதே, நானும் நமக்கு மத்தியிலும் தான தர்மம் செய்யக்கூடிய உணர்வு இல்லாமல், ஜக்காத்து போன்ற கடமைகளை வழங்காத எத்தனை இஸ்லாமிய சமுதாயத்தில் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, சதக்கா கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, யாராவது கொடுத்தாலுமே கூட ஏன் கொடுக்குறீங்க, அப்ப நம்மளும் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு சொல்லி இப்படி கொடுத்து கொடுத்து பழகாதீங்க. என்ன சொல்லுவாங்க, தான் கொடுக்காததுன்னு இருக்கும், கொடுத்து கொடுத்து பழகாதீங்க, வருவாங்க, என்ன பயம், ஒன்ட்ட வாங்கிட்டு அடுத்து என்ன வருவானே, உன்னை விட நான் வசதியா இருக்கிறேன், நான் கொடுக்கல, என்ன தப்பா நினைச்சிருவானே அப்படிங்கிறதுக்காக கொடுத்து கொடுத்து பழகாதீங்க, இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான தர்மத்தை தவிர்க்கக்கூடியவர்களும் தடுக்கக்கூடியவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அது ரொம்ப மோசமான ஒரு பண்பு. அந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட உண்மையில் தேவை உள்ள, உண்மையில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைக்கட்டளை. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதிர்பார்க்கிற அந்த விஷயத்தை நம்ம இதன் மூலமாக கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த அத்தியாயத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லதி, அதாவது இப்படிப்பட்டவர்கள் வந்து உணவளிக்கக்கூடிய விஷயத்துல மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உணவளித்தல் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு ஒரு சிறந்த ஒரு பண்பாகவும், மூமின்களுடைய ஒரு சிறந்த பண்பாகவும் அது சொல்லப்பட்டிருப்பதன் காரணத்தினால பல குற்றங்களுக்கான பரிகாரமாக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உணவளிக்கிறத வச்சிருக்காங்க. 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சில குற்றங்களுக்கான பரிகாரமாகவும், சில கடமைகளை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஃபிதியா போன்றவைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இது ஒரு காரணியாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் பெரும் நன்மைகள் இருக்கிறது, சமுதாயத்துக்கும் நன்மை இருக்கிறது, செய்யக்கூடியவருக்கும் அதன் மூலமாக பெரும் நன்மைகள் இருக்கிறது என்பதற்காக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முக்கிய ஒரு கருவாக இந்த உணவளித்தல் என்பதை வச்சிருக்கிறான். அந்த விஷயத்தில் நாம் பங்களிப்பக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதை கெடுக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அதை தவிர்க்கக்கூடியவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக மூமின்களாகிய நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய, எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பாடம். அல்ஹம்துலில்லாஹ், சூரா மாவுனுடைய 7 வசனத்தினுடைய பின்னணி, 7 வசனத்தினுடைய சுருக்கமான விளக்க உரை என்ன என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து விட்டோம். ஆக இதில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம்
அநாதைகள் மீது இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அநாதையை ஆதரித்தவரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு வீரர்களை சுட்டி காண்பித்து ஃபர்ரஜ் பைனஹும் இவ்வாறு காண்பித்தார்கள். ஆக அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் என்பது கிடைக்கும். ஆனால் அதுக்கு எதிராக அவர்கள் மீது இறக்கப்படாமல் இருப்பது அல்லது அதாவது அநாதைகளுடைய சொத்துக்களை எல்லாம் யாரெல்லாம் உண்கிறார்களோ நெருப்பையே அவர்கள் வைத்து நிரப்புகிறார்கள் என்று சூரா நிசாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறானாக. அவர்கள் விஷயத்தில் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் விஷயத்தில் ஊழல் செய்பவர்களாக, வரம்பு மீறக்கூடியவர்களாக, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நமது பகுதியில் இருக்கக்கூடிய அநாதை மக்களை ஆதரிப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து என் பகுதியில் என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அநாதை பிள்ளைகளுக்கு ஆர்ஃபனேஜ் இது போன்ற ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நம்ம குடும்பத்தில் யாராவது அநாதை பிள்ளை இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு, படிப்பு செலவுகளோ அல்லது அவர்களுக்கு ஆடையை வாங்கி கொடுப்பதோ உணவளிப்பதோ அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நிச்சயம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழுகை விஷயத்தில் நாம் கவனமற்று அதை நேரத்தை தவறவிடக்கூடியவர்களாக, தாமதிக்கக்கூடியவர்களாக அல்லது விடக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இது முனாஃபிக்கினுடைய பண்பு என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவாங்க, அல்லாஹ்வை மிக குறைவாகவே நினைவு கூறுவார்கள். யுரா உன்னா சொல்லா எதுக்கூறுன் அல்லாஹ் இல்லா கலீலா என்று அல்லாஹ் சுபானதுல வேறு சில அத்தியாயத்திலும் சொல்லி காட்டுறாங்க. நம்ம தொழுகையின் போது உள்ளச்சத்தோடு தொழுக வேண்டும், பிறருக்கு காண்பிப்பதற்காக இருக்கக்கூடாது, அல்லாவை அதிக அதிகம் நினைத்து அந்த உணர்வோடு தொழ வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் இந்த சூரா மூலமாக நம்ம தந்திருக்கிறான். இந்த பாடத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அடுத்ததாக அல் குரானினுடைய மிக சிறிய அத்தியாயமாகி சூரா கௌசலனுடைய விரிவுரை இப்பொழுது நாம் பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. மூன்றே மூன்று வசனம் ஒரு வரியில், இது திருமறையில் இடம்பெறக்கூடிய மிக ஷார்ட்டஸ்ட் சூரா ஆஃப் குரான், அதாவது குரானிலேயே மிக சிறிய அத்தியாயமாக அறியப்படக்கூடிய சூரா என்பதுதான் சூரா கௌசர், 108வது அத்தியாயம். ஹைர், இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டதா அல்லது மதினாவில் இறக்கப்பட்டதா என்பதிலே முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு என்பது நிலவுகிறது. சில அறிஞர்கள் மக்கா வசனம் என்பதாகவும், சில அறிஞர்கள் இது மதினாவுடைய சூரா என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஹைர் அலம்தில்லா, இரண்டிற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஹைர், இதனுடைய மூன்று வசனம் சுருக்கமான வசனம், இதனுடைய பின்னணி, இதனுடைய பொருள் என்ன என்பதா பார்க்கலாம். இன்னா, நிச்சயமாக நாம், அஅத்தைனா உமக்கு வழங்கினான், அஅத்தா யூத்தி என்றால் வழங்கினான், வழங்குகிறான் என்று பொருள். அஅத்தைனா க நபியே, உமக்கு நாம் வழங்கினோம், வழங்க இருக்கிறோம். அல் கௌசர், அல் கௌசர் என்று சொன்னால் நஹ்ருன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு நதி, அது ஒரு தடாகம் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நதி என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் எனக்கூடிய தடாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே வழங்க இருக்கிறான். அதில் மூமின்கள் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று நீர் அருந்துவார்கள். அங்கு நீர் புகட்டப்பட்ட எந்த ஒரு மூமினும் அவர் தாகம் அவருக்கு ஏற்படவே ஏற்படாது, அவர் சொர்க்கத்திற்குள் செல்லும் முறை என்பதாக நாம் படித்திருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறான். கௌசர் என்பதை, கௌசர் என்பதுக்கு அரபி மொழி வழக்கின் அடிப்படையில் பாக்கியங்கள், அதிகமான பாக்கியங்கள் என்ற பொருளும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்ற பொருளிலும் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய மைய கருத்து என்பது, பிரதான பொருள் என்பது மறுமையிலே கௌசர் தடாகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படும். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விண்ணை போன்ற ஜொலிக்கக்கூடிய கோழைகள், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோழைகள் அங்கே இருக்கும். நான் மும்மின், எனது உம்மத்துக்காக நான் அதை அவர்களுக்கு தண்ணீர் போட்டுவதற்காக நான் இங்கே காத்திருப்பேன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கௌசர் இருக்கு, அவங்கவுங்க நபிமார்கள் அந்தந்த சமுதாய மக்களுக்கு அவங்க தடாகத்திலிருந்து தண்ணீர் போட்டுவாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தடாகம் தான் எல்லா நபிமார்களுடைய தடாகத்தை விட பெரியதாக இருக்கும் என்பதாக சில ரிவாயத்துகளில் நாம் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் என்பது மிக நீண்டதாக, மிகப்பெரியதாக அது இருக்கும். அதுல வந்து இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் மாற்றம் செய்த பிதாயத்துவாதிகள் அல்லது மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது என்பதாக ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். ஹைர் அலம்துல்லா, அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மளை பாதுகாப்பான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஹைர், ஆக அந்த கௌசர் தடாகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது, மறுமையில் நிச்சயமாக அது நிகழ இருக்கிறது. அந்த கௌசர் தடாகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு தண்ணீர் பெற்று அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும், அதை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஹைர், அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்றான், எனவே நீர் தொழுவீராக, நபியே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு உமக்கு கௌசரி அல்லாஹ் தஆலா தர இருக்கிறான், அந்த பாக்கியத்தை தந்து உண்மை கௌரவப்படுத்த இருக்கிறான், எனவே ஃபஸல்லி லிரப்பிக்க, உமது இறைவனை நீர்
தொழுவீராக, வன்ஹர் அழுத்து அறுத்து பலியிடுவீராக. இது பெர்னா தொழுகை குறித்தும் சொல்லப்பட்டதாகவும் விளக்குறையிலே குறிப்பிடுவார்கள். இந்த பெர்னா தொழுகைக்கு பிறகு, குறிப்பாக ஹஜ் பெர்னா தொழுகைக்கு பிறகு, வன்ஹர் அறுத்து பலியிடக்கூடிய குர்பான் இடக்கூடிய ஒரு கடமையும் இருக்கிறது. அல்லாவை நீர் தொழுது, அல்லாவை தொழுது பெருமைப்படுத்தி நீர் குர்பானியும் கொடுப்பீராக என்ற ஒரு கருத்தும் இதில் இருக்கிறது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் இந்த வசனத்தின் பின்னணியில் ஒரு விளக்குரையை சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான தர்மத்தை தொழுகையோடு சேர்த்து சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான, ஏன்னா சென்ற வசனத்தில், சென்ற அத்தியாயத்தில் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் அவர்கள் விரட்டுகிறார்கள், மூமின்களாகிய நம்ம வந்து உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து அதில் இருந்தது. இங்கே வந்து பெருநாள் என்று சொன்னால் சதக்கத்துல் ஃபித்ர் எனக்கூடிய தர்மத்தை நோன்பு பெருநாளில் தொழுகைக்கு முன்பாகவும், குர்பானி எனக்கூடிய இந்த தர்மத்தை ஹஜ் பெருநாளை தொழுகைக்கு பின்பாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். ஆக தொழுகையும் அதோடு சேர்ந்து தான தர்மம் என்பது ஒன்று சேர வேண்டும். சூரா மாஊன்ல இரண்டை பத்தி தான் அல்லாஹ் தஆலா சொன்னா, ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது தர்மம், தொழுகையில் அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார் என்பதையும் சொன்னான். ஆக தொழுகையிலும் ஒரு மூமின் கோட்டை விடக்கூடாது, தான தர்ம விஷயத்திலும் ஒரு மூமின் கோட்டை விடக்கூடாது. அதுதான் சூரா மாஊனிலும் சொல்லப்பட்டது, சூரா கௌசலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையாக சொல்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை நீர் தொழுது துதிப்பீராக, அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பீராக. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றதுல கடைசியாக சொல்லக்கூடிய வசனம், இன்ன ஷானியக ஹுவல் அப்தார், உமது பகைவன் இருக்கிறானே அவன்தான் வாழறந்தவன், அவன்தான் சந்ததி ஏற்றவன். இது என்ன திடீர்னு வருது? முன்னாடி உள்ள வசனத்துக்கு இதுக்கு என்ன பின்னணி, என்ன தொடர்பு என்று பார்க்கும்பொழுது இதற்கு பின்னணி சம்பவம் ஒன்று இருக்கிறது. இது மூன்று விதமாக அறிவிப்புகள் தஃப்சீர்களிடையே, இப்னு கஸீர் போன்ற தஃப்சீர்களில் இடம்பெறுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஆண் குழந்தைகள் எல்லாமே இறந்துடுறாங்க, அதெல்லாம் அவருடைய ஏற்பாடு, பெண் பிள்ளைகள் மட்டும்தான் மீதமாக இருந்தாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண் குழந்தைகள் சிறு பிராயத்திலே, குழந்தை பிராயத்திலே இறந்து விட்டார்கள். அது அந்த ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அபு லஹப் சொன்னானா, இதுக்கு முந்தின தப்சீர் வகுப்புல நம்ம பார்த்தோம் அபுல் அஹப் பத்தி, தப்பத் எதால அந்தே அந்த அபுல் அஹப் அவன் சொன்னா, புச்சிர முஹம்மதுன் அல்லைலா, நேற்று இரவு முஹம்மது வாரறந்தவராக ஆகிவிட்டார், சந்ததியற்றவராக ஆகிவிட்டார். அதுவும் அந்த அபுச்சர் என்பது சந்ததியற்றவர் என்பதற்கு ஒரு கொச்சையான வார்த்தை, மரியாதை குறைவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லி முகமது, அதே மாதிரி ஆசிப்னு வாயில் அவன் விஷயத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆசிப்னு வாயில் சொன்னானா, இனிமே இந்த முகமது விஷயத்துல யாரும் கவலைப்படாதீங்க, அதை பத்திலாம் யாரும் பேசாதீங்க, அவருக்கு ஆண் வாரிசு இல்லாம போயிடுச்சு, இனிமே அவர் வந்து நினைவு கூறப்படவே மாட்டார். ஆண் பிள்ளைங்க இருந்தாதான் அத்தாவை பத்தி பேசுறதுக்கு புள்ள இருக்கணும், ஆண் பிள்ளையே ஒருத்தருக்கு இல்லைன்னா அவருடைய வரலாறே முடிஞ்சிருச்சு, அவரை பத்தி பேசப்படாது பின்னாடி அப்படிங்கிற அடிப்படையில் ஆசிப்னு வாயில் சொன்னதாக இப்னு கஸீர் இருக்குது. அபூஜஹல் சொன்னதாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹும் ஒரு ரிவாயத்தின் பேர் அறிவிக்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த மூணையுமே குறிப்பிட்டு சொல்றாங்க. இது யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லார் விஷயத்திலேயே தான் அல்லாஹ் இறக்கனா, இன்ன ஷானேக்கு ஹோல் அபூஜ, நிச்சயமா உமது பகைவன் அவன்தான் சந்ததி ஏற்றவன். யாரெல்லாம் உண்மை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் தான் சந்தித்தேற்றவர்கள், அவங்களுடைய பேச்சு பேர் புகழ்ந்து சொல்றதுக்கான சூழ்நிலை என்பது ஏற்படவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இருக்கிறார். இன்ன வரைக்கும் கோடிக்கணக்கான மூமின்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிக சிறந்தவர் என்று இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிற புத்தகத்தை விட முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்கே சொல்லப்பட்டார்கள் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுறான். உமது பேரை, உமது புகழை நாம் உயர்த்தவில்லை அந்த அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதனால உன் பகைவர்கள் உம்மை வாரிசற்றவர் என்று சொல்கிறார்கள், அவர்கள் தான் வாரிசற்றவர்கள் என்று எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல், சொல் தாக்குதலாக சொல்லடி கொடுக்கப்பட்டாலும் அங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் எழுதியதை பார்த்தோம். அங்கே அபு லஹப் தப்பத் தப்பன் லக யா முஹம்மத் என்று சொல்லும் பொழுது தப்பத் யதா அபி லஹபி வத்தப் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொன்னார். அதே போன்று இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததியற்றவர்கள் ஆகிவிட்டார் என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே பதில் அளிக்கிறார், இன்ன ஷானியக்கு ஹுவல் அபுத்தர், யாரு நீ சந்ததியற்றவர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் சந்ததியற்றவர்கள், அவர்கள் தான் வாரிசற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பதில் அளித்தான் என்பதாக இதில் நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த இரண்டு சூராக்களுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இதன் மூலமாக நல்ல பாடம் படிப்பினை பெற்று இந்த சூராக்களை நாம் அனுதினமும் அதிகமாக ஓதக்கூடிய சூராக்கள் தான். இது ஓதும் பொழுது இந்த சிந்தனை, இந்த விரிவுரையை நாம் மனதில் கொண்டு சிந்தனையோடு ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானவாக இருந்தாவோ. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.